மறுபடியுமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய நாளிலும் நாம் தேவனை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நல்ல சாட்சிகளை கேட்கவும் தேவன் கொடுத்த இந்த அற்புதமான இந்த தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி. இந்த நாளின் தலைப்பாக நம்ம பார்க்க போகின்றது என்னன்னா, நமக்கு தெரிந்தபடி காசான்ற அந்த தலைப்பு கீழாக இரண்டாம் பாகமாக இந்த ஒரு வாரத்தில் அதை தியானிக்க இருக்கிறோம். சென்ற பகுதியில் இல்லைன்னா சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த காசா அப்படின்ற இந்த இடத்தை குறித்து அது எங்கே இப்பொழுது இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து எருசலேம் எகிப்தினுடைய எல்லைகள் பக்கத்தில் இந்த காசான்ற பகுதி இன்றைக்கு இருக்கு. ஆனால் இவங்களுடைய தொடக்கம் எப்போத்திலிருந்து இருக்கு, இவங்க யார் அப்படின்னா, இந்த காசான்ற பகுதி வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கானானிய பகுதியை பகுதியாக அது இருந்துச்சு. யார் வந்து இந்த பகுதிக்கு, இந்த காசான்ற இந்த பகுதிக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்தோரியர் அப்படின்ற கூட்ட மக்கள் கடற்கரை பகுதியிலிருந்து வந்து காசான்ற பகுதியில் அப்பொழுது இருந்த மக்கள் யாராக இருக்கிறாங்க, ஆவியர்கள் அப்படின்ற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள துரத்திட்டு இந்த மக்கள் வந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு வந்து இந்த பகுதியை வந்து யோசுவா வந்து கைப்பற்றுறாருன்னு பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு இஸ்ரேல் ஜனங்களுடைய மீறுதல்களினால அது மற்ற தேசங்கள் கையில் போகுது. குறிப்பாக அந்த பகுதியை யார் வந்து இல்லைன்னா யாருடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பகுதி மாறுது அப்படின்னா, அந்த பகுதி வந்து பெலிஸ்தியர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் மாறுது. காரணம் என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது இந்த கப்தோரியர் அப்படின்ற கூட்ட மக்கள் அவங்க பெலிஸ்திய இனத்தை இல்லைன்னா பெலிஸ்திய தேசத்தை சார்ந்த ஒரு கூட்ட மக்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கடற்கரை பகுதியிலிருந்து இந்த காசான்ற பகுதிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆவியர்களை அழித்தாங்க. அதனால காசால வந்து யாருடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா, இந்த பெலிஸ்தியர்களுடைய ஆதிக்கம் இருப்பதாக நாம் வந்து பார்த்தோம். அதை தொடர்ந்து வந்து முன்னாடி சொன்னது போல யோசுவா வந்து அதை கைப்பற்றுறாரு. அதுக்கு பிற்பாடு யூதா கைப்பற்றுறாரு. அதுக்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா காசான்ற பகுதி மறுபடியுமாக பெலிஸ்தியர்கள் கையில போகுது. அப்பொழுது சிம்சோன்ற ஒரு நியாயாதிபதியை வந்து தேவன் எழுப்பி அவர் மூலமாக பெலிஸ்தியர்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு. ஸோ ஆனால் சிம்சோனுடைய தவறு நிமித்தம் அவர் வந்து அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவர் வந்து காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறையில் வந்து அவர் அடைக்கப்படுறாரு. அதுக்கு பிற்பாடு சிம்சோன் தேவன்கிட்ட மனம் திரும்பி பலனை கேட்கும் பொழுது அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு 3000 பெலிஸ்திய கூட்ட மக்களை அழித்தாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம். அதற்கு பிற்பாடு கடைசியாக நம்ம முடிக்கும் பொழுது ஏலின்ற ஒரு நியாயாதிபதி காலகட்டத்தில் நடந்த ஒரு ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை தாக்க வராங்க முதலாவது. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பெலிஸ்தியரை விரட்ட முற்படும் பொழுது அவங்களால அதை செய்ய முடியல. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம ஏன் வந்து கர்த்தருடைய பெட்டியை வைத்து இந்த சண்டையை இந்த ஒரு யுத்தத்தை செய்யக்கூடாதுன்ட்டு. அப்போ கர்த்தருடைய பெட்டியை எடுத்துட்டு வந்து அந்த யுத்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யுத்தம் செய்யும் பொழுது கூட அவங்க வந்து துரத்தப்படுறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய யுத்தத்தில் அவங்க வந்து தோல்வி அடைகிறாங்க. அப்பொழுது இந்த பெலிஸ்தியர்கள் அந்த கர்த்தருடைய பெட்டியை அவங்களுடைய இடத்திற்கு கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எதற்காக வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தொடர் தோல்விகள் வருது அப்படின்னா, ஏலி வந்து ஒரு ஆசாரியராக இருக்கிறாரு, அவருடைய குமாரர்கள் அவங்க தேவனுக்கு ஏற்றபடி நடக்கல, தங்களுடைய சுய இச்சைகளின்படி தேவனை மதிக்காம அவங்க வந்து கீழ்ப்படியாம நடந்ததுனால தேவனுடைய கோபாக்கினை அந்த முழு இஸ்ரேல் ஜனத்தின் மேலும் வந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப என்ன ஆகுது, பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை தோற்கடித்து அந்த இது அதாவது அந்த பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை வந்து அவங்க எடுத்துட்டு அவங்க தங்களுடைய இடத்திற்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் அவங்க எங்க அதை வைக்கிறாங்க அப்படின்னா, பெலிஸ்தியர்கள் வணங்கக்கூடிய தெய்வமாகிய தாகோன் அப்படின்ற அந்த கடவுளுடைய கோயில்ல இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க. இப்படி வைக்கும் பொழுது இந்த தாகோன்ற அந்த கடவுள், அதாவது அதற்கென்று அவர்கள் செய்து வைத்த அந்த சிலை, அது வந்து இந்த பெட்டிக்கு முன்பாக அது முகங்குப்புற விழுந்ததாக பார்க்கிறோம். இந்த தாகோன்ற கடவுள் வந்து எப்படி அவங்க உருவம் வச்சிருக்காங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். அதாவது பாதி மனிதனை போலவும் பாதி அது மீனை போலவும், இல்லைங்களா, மெர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால தான் வந்து அதை மீன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தியர்களுடைய நம்பிக்கை என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த தாகோன்ற கடவுள் மூலமாக நமக்கு வந்து நல்ல பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப உறவில் சமாதானம் வரும், அதே போல நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த கடவுளை வந்து தொழுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால்
அதற்கென்று அவங்க வந்து ஒரு சிலையை உண்டாக்கி அதை ஒரு கோயில் கட்டி வழிபட்டு இருந்தாங்க. அப்ப இந்த கர்த்தருடைய பெட்டி அந்த இடத்துல வைக்கும் பொழுது அந்த சிலை அது முகம் குப்புற விழுந்தது. மறுபடியுமாக அதை எடுத்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்க்கும்பொழுது இந்த முறை அது சிலை கீழே விழுந்தது மட்டுமல்லாமல் அதனுடைய இரண்டு கைகளும் அதே போல தலையும் வந்து விழுந்து அது எங்க இருக்கு அந்த வாசற்படியில அது விழுந்து கிடக்குது. அதனால பிலிஸ்தியருடைய அந்த ஆசாரியர்கள் இதுவரைக்கும் அந்த வாசற்படியை மிதிக்காம தாண்டிதான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சோ இப்ப வந்து கர்த்தருடைய பெட்டி இதனால வந்து என்ன புரிந்து கொள்றாங்க அப்படின்னா, பிலிஸ்தியர்கள் இப்ப கர்த்தருடைய பெட்டி வந்து நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வேற ஏதாவது ஒரு பட்டணங்களுக்கு, அதாவது பிலிஸ்திய பட்டணங்களுக்கே வேற எங்கேயாவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்புறாங்க. ஆனால் எங்கெல்லாம் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி போகுதோ அந்த இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு ஒரு பாதை இல்லைன்னா மரணங்கள் வந்து நிகழ்வதாக நாம் பார்க்கிறோம். இதனால வந்து பிலிஸ்தியர்களுடைய கூக்குரல் அது வானபரியந்தம் எட்டியதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ பிலிஸ்தியர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன ஒரு திட்டமிடுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த உடன்படிக்கை பெட்டிய நம்ம கர்த்தரிடத்திற்கே கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டமிடுறாங்க. இது வரைக்கும் தான் நம்ம வந்து போன வாரம் பார்த்தது. சரி, இன்றைக்கு அதுல இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, இப்ப கர்த்தருடைய பெட்டியை வந்து இவங்க திரும்பி அனுப்பலாம்னு சொல்லும் பொழுது பிலிஸ்தியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பிலிஸ்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆசாரியர்களையும் சில சில அதாவது தேசத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இல்லைன்னா வந்து மத சம்பந்தமாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் கூப்பிட்டு அவங்க வந்து கேட்கிறாங்க, இந்த கர்த்தருடைய பெட்டியை வந்து எப்படி நம்ம வந்து திரும்பி அனுப்பணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பொழுது வந்து அந்த பிலிஸ்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஆசாரிகள் இல்லைனா பூஜாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த கர்த்தருடைய பெட்டியை வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து நீங்க வெறுமையாக திரும்பி அனுப்ப முடியாது, நீங்க அதற்கென்று ஒரு குற்ற நிவாரண பலியை நீங்க வந்து செலுத்த வேண்டும். குற்ற நிவாரண பலியை நீங்க செலுத்தினாதான் உங்களுடைய பாவங்கள் வந்து தீர்க்கப்படும், உங்க மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வாதைகள் இந்த சாபங்கள் எல்லாமே நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்போ பிலிஸ்திய மக்கள் வந்து கேட்கிறாங்க, நம்ம வந்து என்ன குற்ற நிவாரண பலியை செலுத்தணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில அதாவது பொன்னையும் சில இன்னும் சில பரிசுகளையும் வந்து நீங்க குற்ற நிவாரண பலியாக செலுத்தி நீங்க வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கலாம். வாசிங்க, 1 சாமுவேல் 6:2-3. 1 சாமுவேல் 6:2-3. பின்பு பெலிஸ்தர் பூஜாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை நாங்கள் கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதின் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொத்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாந்திருந்த முகாந்திரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். போதும். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பூசாரிகளும் சரி குறி சொல்லுகிறவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கர்த்தருடைய பெட்டியை வந்து நீங்க அனுப்பும் பொழுது அதை வந்து நீங்க வெறுமையாக திரும்பி அனுப்பாதீங்க, அதற்கேற்ற குற்ற நிவாரண பலியை நீங்க திரும்பி அனுப்புங்க. அப்படி நீங்க வந்து குற்ற நிவாரண பலியாக நீங்க அனுப்பும் பொழுதுதான் தேவனுடைய செயல் வந்து இதுல இருந்துச்சா இல்லையான்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதே போல உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சாபங்களும் அந்த மரணங்களும் வந்து இருக்காது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த இடத்துல சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எப்படி இதை அனுப்பலாம், இந்த குற்ற நிவாரண பலியை வந்து எப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு மாட்டு வண்டியை நீங்க வந்து அனுப்பணும், 2 மாடுகளை இல்லைன்னா 2 பசுக்களை வந்து நீங்க கட்டி நீங்க வந்து அதை அனுப்பணும். அப்படி நீங்க அனுப்பும் பொழுது அந்த வண்டியின் மேல வந்து நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதை சுற்றிலும் நீங்க வந்து அதற்கான பரிசுகளை வந்து போடணும். இப்ப கர்த்தருடைய பெட்டி வந்து அது எந்த ஒரு மனிதனும் வந்து அதை ஓட்டிட்டு செல்ல மாட்டான், அந்த பசுக்களே வந்து செல்லும். அதனால அந்த பசுக்களே வந்து அந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கிட்டு அது வந்து நேரடியாக இஸ்ரேல் தேசத்துக்கே, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பெத்ஷிமேஷ் அப்படின்ற இடத்திற்கே அது சென்றுடுச்சு, எந்த ஒரு
எந்த ஒரு அதாவது டீவியேஷனும் இல்லாம இல்லைன்னா வந்து வேற வழியாக அது செல்லாமல் நேரடியாக இஸ்ரேல் தேசத்துக்கே அது சென்றுடுச்சு அப்படின்னா அது நிச்சயமாகவே அது கர்த்தருடைய செயல் தான். இந்த சாபங்கள் எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இதற்கு காரணம் வந்து இது கர்த்தருடைய இந்த உடன்படிக்கை பெட்டி தான் அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதே போல வந்து இந்த இடத்துல அந்த பூஜாரிகள் சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அது என்னன்னா பாருங்க, 1 சாமுவேல் 6:6 1 சாமுவேல் 6:6 எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய் விட்டதும் இல்லையா? அவர்கள் போய் விட்டதும் இல்லையா? சோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூஜாரிகள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக, நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வை பெலிஸ்தியர் பூஜாரிகள் வந்து சொல்றாங்க. எந்த நிகழ்வு பத்தி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க? அதாவது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் இல்லையா, அந்த ஒரு காரியத்தை குறித்து பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த பார்வோன் வந்து எந்த அளவுக்கு கடின இருதயமாக இருந்தா, அதே போல எகிப்தியர்கள் வந்து எந்த அளவுக்கு கடின இருதயமாக இருந்தாங்க, அதன் மூலமாக தேவனுடைய வாதை எப்படி இந்த மக்களுக்கு வந்து அதன் மூலமாக அழிவு வந்தது அப்படின்ற அந்த விஷயத்தை முழு விவரமாக இவர்கள் வந்து எடுத்து ஒரு எச்சரிப்பாக இந்த மக்களுக்கு சொல்றாங்க. அதனால் நீங்களும் வந்து ஏன் வந்து அந்த பார்வோனை போல எகிப்தின் மக்களை போல மன கடினத்தோடு இருக்கணும், அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல வரும் அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு, அது அதை குறித்து புறஜாதி மக்கள் பேசத்தக்கதாக தேவனுடைய செயல்பாடு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். கண்டிப்பாகவே அது மிகப்பெரிதான ஒரு காரியமாக இருக்கு. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எகிப்துன்றது வந்து மிகப்பெரிதான ஒரு வல்லரசாக இருந்துச்சு. அப்போ ஒரு சிறு கூட்ட மக்கள் எகிப்துன்ற அவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை அவங்கள வந்து மேற்கொண்டு வெற்றி சிறந்தாங்கன்றது, அது நிச்சயமாகவே எல்லா தேசங்களுக்கும் அது வந்து அந்த ஒரு செய்தி பரவி இருக்கும். அதன் மூலமாக தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பெயரும் எல்லா இடங்களுக்கும் பரவி இருக்கின்றதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த பெலிஸ்திய ஆசாரியர்களும் பூஜாரிகளும் இந்த ஒரு நிகழ்வை இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். சோ அவங்க எச்சரிக்கிறது என்னன்னா, நீங்க வந்து அப்படிப்பட்ட மனக்கடினத்தோடு இருக்காதீங்க. அப்படி நீங்க மனக்கடினத்தோடு இருந்தீங்க அப்படின்னா, எப்படி தேவன் எகிப்தியரை வந்து கையாண்டாரோ, எந்த அளவுக்கு வாதைகள் எல்லாம் கொடுத்தாரோ, உங்களுக்கும் அதே நிலைமை தான் வரும் அப்படின்னும் பொழுதுதான் இந்த மக்கள்லாம் சரி நாங்க அனுப்புறோம், நீங்க என்ன அனுப்ப சொல்றீங்க அனுப்புறோம்னு சொல்றாங்க. அப்போ நான் முன்னாடியே சொன்னது போல இவங்க வந்து அந்த பசுக்கள், 2 பசுக்களை வந்து அனுப்பி அந்த அந்த வண்டியில வந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்து அதை சுற்றி வந்து பரிசுகளை வைத்து அவங்க வந்து அனுப்புறாங்க. அப்பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு சென்ற அந்த பசுக்கள் அது நேரடியாக எந்த திசைக்கும் வழி மாறாமல் அது நேராக பெத்ஷிமேஷ் அப்படின்ற அந்த இஸ்ரேல் பட்டணத்திற்குள்ளாக அது போகுது. அப்படி போகும் பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து உற்று நோக்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்களுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இது நிச்சயமாகவே கர்த்தருடைய செயல்பாடு அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அந்த ஒரு காரியத்தை இந்த பூஜாரிகள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இப்படி நடந்துச்சுன்னா அது கர்த்தருடைய செயல், அப்படி நடக்காம அது வந்து வழி மாறி அந்த பசுக்கள் வந்து வேறு திசையா போச்சு அப்படின்னா அது வந்து கர்த்தருடைய செயல் கிடையாது, எதர்ச்சியா நமக்கு வந்து இந்த வாதைகளும் இந்த மரணங்களும் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 6:9 1 சாமுவேல் 6:9 அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்ஷிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். இல்லையா? சோ அது வந்து போகாதிருந்தால், அது வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு, பெத்ஷிமேசுக்கு போகாம தன்னுடைய வழிகளின் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது கர்த்தருடைய செயல் கிடையாது. இது வந்து தன்னிச்சையா ஏதோ ஒரு சான்ஸ்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில நடந்துச்சே தவிர இது கர்த்தருடைய செயல் கிடையாது அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து சொல்றாங்க. ஆனால் இந்த பசுக்களை அவங்க அனுப்பும் பொழுது அது சரியா எங்க போகுது, எந்த திசைக்கும் வழி மாறாமல் அது நேரடியாக அந்த பெத்ஷிமேஷ் அப்படின்ற இடத்திற்கு அது செல்லுது. அப்படி செல்லும் பொழுதுதான் வந்து பெலிஸ்தியர்களுக்கு புரியுது இது வந்து கர்த்தருடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு
தேவன் கிட்ட வந்து அவங்க இது பண்றாங்க, அதை வந்து அந்த தேவனை குறித்து அவங்க வந்து நிதானிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப பெத்ஷிமேசுக்கு இந்த பசுக்கள் வந்து சேர்ந்தவுடன், சொல்லப்போனால் கர்த்தருடைய உடன்படிக்கை வந்து சேர்ந்தவுடன் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியையும் அதற்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய பரிசுகளையும் பார்க்குறாங்க. அந்த பரிசுகளில் அவங்க பார்க்கும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது பெலிஸ்திய பட்டணங்களை இல்லைனா வந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒவ்வொரு பட்டணங்களுக்கு சார்பாக ஒரு ஒரு பரிசுகள் கொடுக்கப்படுது. அந்த வகையில் காசா பட்டணத்திற்காகவும் ஒரு பரிசு வந்து கொடுக்கப்பட்டதாக தெரிய வருது. பாருங்க, 6:17. பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்குலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று, பொன்னால் செய்த சுண்டெலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவங்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்து பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்துக்கும் சரியாயிருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்ஷிமேஸ் ஓரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. சோ அதனால வந்து இந்த பெத்ஷிமேஸ் அப்படின்றது வந்து யோசுவாவினுடைய ஒரு இடமாக இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பரிசுகளை வந்து அவங்க கொடுக்கும் பொழுது 17 வந்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவிற்காக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒவ்வொரு பட்டணங்களுக்காக ஒவ்வொரு பொன் சுரூபங்களை வந்து அவங்க செய்து அதை வந்து குற்ற நிவாரண பலியாக, பாப நிவாரண பலியாக அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு தெரிந்தது அதுதான், அதனால அதை வந்து அவங்க செய்து அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை இப்படியாக அவங்க வந்து பரிசுகளை அனுப்புறாங்க. இதை பார்த்த உடனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுது. அதற்கு பிற்பாடு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து படிக்கும் பொழுது சில பேர் வந்து கர்த்தருடைய பெட்டியை வந்து ரொம்ப அதற்கு பக்கத்துல போயிட்டு அதை பார்த்ததுனால சில இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாகவும் வந்து மரணம் ஏற்படுது. அப்பொழுது வந்து அவங்க வந்து பேசுறாங்க, யார் வந்து இவ்வளவு பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும் பொழுது இந்த கர்த்தருடைய பெட்டியை வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணும், வேற ஏதாவது ஒரு இஸ்ரேல் பட்டணத்துல வைக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க கடைசியாக இந்த பெட்டியை பெத்ஷிமேஸ் அப்படின்ற இடத்துல இருந்து இன்னொரு ஒரு பட்டணத்திற்கு இதை மாற்றம் செய்யறாங்க. அந்த இடத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டி சுமார் 20 வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. பாருங்க, 1 Samuel 7:1. 1 Samuel 7:1. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இல்லையா? சோ அதுக்கப்புறம் 2 பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தார்கள். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரியாத் யாரீமின் அப்படின்ற இடத்தில் இந்த பெட்டி சுமார் 20 வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. சோ இப்படியாக கர்த்தருடைய பெட்டி அது பெலிஸ்தியர் கையிலிருந்து அது மறுபடியுமாக அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்படும் பொழுது பெலிஸ்தியர்கள் அநேக பரிசுகளை வந்து குற்ற நிவாரண பலியாக வந்து செலுத்தினார்கள். அப்படி செலுத்தும் பொழுது காசான்ற அந்த ஒரு பட்டணத்திற்காகவும் அதை வந்து ஒரு பரிசாக அவர்கள் ஒன்று கொடுக்குறாங்கன்ட்டு நமக்கு தெரிய வருது. சரி, இதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நன்றாகவே தெரியும் நியாயாதிபதிகள் காலத்திற்கு பிற்பாடு சாமுவேல் காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எங்களுக்கென்று ராஜாக்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடம்பிடிக்கிறாங்க. அப்போ தேவன் வருத்தப்படுறாரு, சாமுவேலும் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் மக்களுடைய ஆசை, அவங்களோட ஏக்கம் இதுவாக தான் இருக்கு அப்படின்னா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆசையும் வந்து நிவர்த்தி செய்கிறாங்க. ராஜாவை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது தொடங்கி அது ராஜாக்களின் காலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11
கிமு நூற்றாண்டுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் தான் வந்து முதலாவது ராஜாவாக இஸ்ரேல்ல வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த சவுல் வந்து தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படிந்து இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரேல் கையில இல்லை. சொல்லப்போனால் பெலிஸ்தியான்ற ஒரு தேசம், காசா வந்து அந்த தேசத்தில் ஒரு பட்டணமாக இருக்கு. அந்த தேசம் வந்து மிகவும் ஒரு வல்லமையான ஒரு தேசமாக பெலிஸ்திய தேசம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதனால வந்து சவுல் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவனுக்கு வெற்றிகள் கிடைத்தது. ஆனால் அவன் எப்போ வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அவனால வந்து வெற்றி சிறக்க முடியல. எப்படிப்பட்ட யுத்தத்திலும் வெற்றி சிறக்க முடியல. அது மட்டுமல்லாமல் என்ன ஒரு காரியம் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது போல இந்த பெலிஸ்திய தேசம் அந்த காலகட்டத்தில் 11ஆம் நூற்றாண்டில் அது வந்து ஒரு வல்லரசு தேசமாக, வல்லரசு நாடாக இருந்துச்சு. எப்படி எகிப்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வல்லரசா இருந்துச்சோ, எப்படி பாபிலோன் ஒரு காலகட்டத்தில் வல்லரசா இருந்துச்சோ, அப்படியாக இந்த 11ஆம் நூற்றாண்டில் இந்த கிமு, அதாவது 11ஆம் நூற்றாண்டு கிமுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெலிஸ்திய வந்து மிகவும் ஒரு வல்லமையான தேசமாக இருந்துச்சு. அப்போ இந்த அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசத்தை ஆட்சி செய்யறது வந்து எந்த ராஜா? சவுல் ராஜா தான் வந்து ஆட்சி செய்யறாரு. இப்படி அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சவுலுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் எப்பொழுதுமே வந்து பெலிஸ்தியர்களுக்கு அவர் பயந்து கொண்டுதான் இருந்தாரு. ஏனென்றால் அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தேசம், இந்த தேசத்தை நம்மால் முறியடிக்க முடியாதுன்றது நன்றாகவே இந்த சவுல் ராஜாவுக்கு தெரியும். அதனால அவர் இருந்த காலகட்டம் முழுவதுமே அவர் வந்து இந்த பெலிஸ்தியர்களை கண்டு பயந்தாருன்னு சொல்லிட்டு நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதுதான் வந்து நமக்கு நன்றாகவே தெரிந்த வண்ணமாக அந்த கோலியாத், அந்த ஒரு யுத்த வீரனை குறித்தான பதிவுகளும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அந்த கோலியாத்ன்ற அந்த யுத்த வீரன் வந்து அவன் வந்து பெலிஸ்து தேசத்தை சேர்ந்தவனா இருக்கிறான். அப்போ வந்து இஸ்ரேல் தேச மக்களை பார்த்து சொல்றான், என்னன்னா வந்து நீங்க யார் உங்களில் வந்து வீரனா இருக்கிறாங்களோ, யார் வந்து ஒரு சோல்ஜரா இருக்கானோ, நீ வந்து என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வாங்க. நீங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னா, சண்டை போட்டு ஜெயிச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாகவே நாங்க வந்து உங்களுக்கு அடிமையாயிருப்போம், இல்லைன்னா நீங்க வந்து எங்களுக்கு அடிமையாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்போ என்னன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வந்து இந்த கோலியாத்து வந்து வைக்கிறான். அப்பொழுது அதை கேட்ட உடனேயே சவுலும் சரி இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பயந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 1 சாமுவேல் 28:4-5. 1 சாமுவேல் 28:4-5. பெலிஸ்தர் கூடி வந்து சூனமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கீழ்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பாருங்க, சவுல் பெலிஸ்தியனுடைய பாளையத்தை கண்டபோது மிகவும் பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது இல்லைங்களா. எப்ப வந்து இந்த பெலிஸ்திய இந்த தேசத்தை சேர்ந்த இந்த கோலியாத் வந்து அவங்க கிட்ட வந்து வரானோ, ஏனென்றால் அவன் வல்லமையான ஒரு மனிதனாக காட்சியளிக்கிறான். அவன் வந்து சொல்லப்போனால் ஒரு ராட்சத மனிதனை போல இருக்கிறான் இல்லைங்களா, சாதாரண மனிதனை போல இல்லை. அப்ப இவனை வந்து யார் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாக ஒரு பயமும் தத்தளிப்பும் இருக்கு. அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சவுலுக்கு இந்த பெலிஸ்தியர்களை பார்த்து எப்பொழுதுமே பயம் இருந்தது நமக்கு நன்றாகவே தெரிய வருது. இன்னொரு வசனத்தையும் வந்து நம்ம இதுல வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:1. 1 சாமுவேல் 17:1. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள டோக்கோவிலே ஒருமித்து கூடி டோக்கோவுக்கும் அச்சோக்கோவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தேமிலே பாளையம் இறங்கினார்கள். இல்லையா, அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தியரை பார்க்கும் பொழுது சவுல் வந்து என்ன செய்யறாங்கன்னா கலங்கி பயப்படுறான். 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஒரு காரியம் நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த சவுலுக்கு வந்து பெலிஸ்தியர்களை கண்டும் கோலியாத்தை கண்டும் எப்பொழுதுமே வந்து பயம் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கோலியாத்தினுடைய ஒரு காரியத்தை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்னன்னா வந்து இந்த பெலிஸ்தியர்களை பார்த்து சவுல் வந்து என்ன ஆறாரு, பயப்படுறாரு இல்லைங்களா. பெலிஸ்திய
தேசத்தை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாரு. அததான் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது நம்ம பார்த்த இந்த அதிகாரத்திலும் சரி, இதற்கு முன்பு பார்த்த 1 சாமுவேல் 28 நம்ம வந்து இதை புரிந்து கொள்றோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பெலிஸ்தியர்களை பார்த்து சவுல் வந்து எப்பொழுதுமே பயந்து கொண்டிருந்தான்றது நன்றாகவே நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யார் வந்து ஒரு பெரிய வீரராக மாறுறாங்க, இல்லைன்னா ஒரு வீரராக எழும்புறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தாவீதுன்ற ஒரு சிறு பையன், ஒரு சிறு மனிதன் வந்து, வாலிபன் வந்து ஒரு வீரனாக அவன் வந்து எழும்புறான். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களும் சரி, அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய சவுலும் சரி, இந்த பெலிஸ்தியர்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த பெலிஸ்தியர்கள் மிக பெரிதான ஒரு வல்லரசான தேசமாக இருக்கு. ஆனா இந்த தாவீது ஒரு சிறு வாலிபன் இல்லையா, ஒரு சின்ன பையன், இவன் வந்து என்ன செய்யறான், அந்த கோலியாத்தை என்னால முறியடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிர்த்து நின்று, அது மட்டுமல்லாமல் தேவனை கலகம் படுத்தினான் சொல்லிட்டு அந்த கோலியாத்தை அவன் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக வீழ்த்துறான். அவனை வந்து அந்த யுத்தத்தை வெற்றி சிறந்து அதற்கு பிற்பாடு அந்த கோலியாத்தினுடைய தலையை வந்து சிறை சேதம் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தாவீதினுடைய பெயர் இஸ்ரேல் தேசத்தில் மட்டும் கிடையாது, பெலிஸ்தியா முழுவதிலுமே வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. ஏனென்றால் யார் வந்து நம்முடைய தேசத்தையே வந்து எதிர்க்கக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி பெலிஸ்தியர்களுக்கு இருந்துச்சு. அதனால வந்து அவங்க பார்க்கும் பொழுது அது தாவீது அப்படின்னு அவங்க வந்து கேள்விப்படும் பொழுது, அதன் மூலமாக தாவீதினுடைய பெயர் முழுமையாக இஸ்ரேல் தேசத்திலும் சரி, அதே போல பெலிஸ்திய தேசத்திலும் சரி, அதே போல இன்னும் பல தேசங்களில், ஏனென்றால் ஒரு மிக பெரிதான ஒரு வல்லமையான தேசத்தை வீழ்த்தும் பொழுது அதனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேசங்களுக்கும் வந்து கண்டிப்பாகவே தெரியும் யார் வந்து இவ்வளவு வல்லமையான தேசத்தை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாக தாவீதினுடைய பெயர் பிரபலமானதற்கு காரணம், மிக முக்கிய காரணம் என்னன்னா, இந்த கோலியாத்து அப்படின்ற அந்த பெலிஸ்தீனை வீழ்த்தின அந்த நிகழ்வு தான் இல்லைங்களா. ஏனென்றால் அந்த இப்ப உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு தேசமாக இருக்கு அப்படின்னா, பெலிஸ்தியா இல்லாமல், பெலிஸ்திய தேசமாக இல்லாமல் ஒரு சாதாரண தேசம், அந்த தேசத்தை பற்றி ஒரு பெரிய அளவுக்கு மக்களுக்கு தெரியாது அப்படின்னா, கண்டிப்பாகவே யாரும் வந்து தாவீதை வந்து பெருசா பேசியிருக்க மாட்டாங்க, தாவீதை வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, அந்த யுத்தத்தை குறித்து. அது ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுருவாங்க. ஆனால் எதனால தாவீதனுடைய பெயர் அவ்வளவு பிரபலம் ஆகுது அப்படின்னா, அதற்கு காரணம் அந்த காலகட்டத்தில் பெலிஸ்தியான்றது மிக மிக ஒரு வல்லமையான ஒரு தேசமாக இருந்துச்சு. அவ்வளவு ஒரு வல்லமையான தேசத்திலிருந்து வந்த ஒரு யுத்த வீரனை இந்த ஒரு சின்ன பையன் வீழ்த்தினானேன்னு சொல்லிட்டு, இதன் மூலமாக தாவீதனுடைய பெயர் எல்லா உலகம் எங்கும் வந்து கீர்த்தி அடைய தொடங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பாருங்க 1 சாமுவேல் 17:51 ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும், எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் கார் பட்டணம் மட்டும், எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். போதும். சோ அப்ப என்னன்னா வந்து, இந்த அளவுக்கு வந்து தாவீதின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தைரியம் கிடைத்தது. அதன் மூலமாக பெலிஸ்தியர்களை, தங்களை தாக்க வந்த தேசத்தை அவர்கள் வந்து கொள்ளையிடத்தக்கதான ஒரு தைரியம் வந்துச்சு. இதற்கு பிற்பாடுதான் வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆடி பாடி மகிழ்ந்து தாவீது தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷமாக கம்பீரித்து பாடுவதாக நம்ம அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, தாவீதினுடைய பெயர் மிகவும் பிரசித்தமாகுது. ஆனால் அதே சமயத்தில் இதன் மூலமாக தாவீதின் மேல சவுலுக்கு இருந்த அந்த பகை இன்னும் அது வந்து அதிகமாக மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சொல்ல போனால் சவுலுக்கு தாவீதின் மேல அதாவது ஒரு விரோதம் வந்ததற்கு காரணமே இந்த ஒரு காரியம்தான். ஏனென்றால் இந்த ஒரு பெலிஸ்தியனை, இந்த ஒரு கோலியாத்தை தாவீது வீழ்த்தினதுனால இஸ்ரேல் ஜனங்கள் தாவீதை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து சவுலுக்கு அதை பார்த்த உடனே அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியல. நான் ஒரு ராஜா, என்ன என்ன புகழாம
இவனை போய் புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு கோபம் தாவீதின் மேல இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே சவுலுக்கு இந்த பெலிஸ்தியர்களை பார்த்து பயமும் நடுக்கமும் இருந்துச்சு. அவனோட மரண பரியந்தம் அவன் வந்து பயந்துட்டு இருந்தான். சொல்ல போனால் இந்த பெலிஸ்தியர்கள் கையினாலதான் இந்த சவுல் கடைசியாக சவுலும் சரி அவனுடைய குமாரர்களும் கொல்லப்படுவதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஆனால் தாவீது கோலியாத்த அடிக்க தொடங்கினதுல இருந்து அவருடைய மரணம் மட்டும் அவர் வந்து பெலிஸ்தியரை வந்து விரட்டிட்டு இருந்தாரு. சோ பெலிஸ்தியர்கள் தாவீதை கண்டு பயந்தாங்க. சொல்ல போனால் தாவீது வந்து ராஜாவாரா அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே பெலிஸ்தியர்கள் வந்து அவனை எப்படியாவது வந்து சாகடிக்கணும், கண்டிப்பாகவே இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக நம்ம போர் தொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்பொழுது தாவீது ராஜாவாரான்ற ஒரு செய்தியை கேட்கிறாங்களோ உடனே வந்து யுத்தம் செய்வதற்கு அவங்க வந்து கிளம்புவதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒன்று சாமுவேல், முதலாவது 1 Samuel 23:5 வாசிங்க. அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கோகிலாவுக்கு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கோகிலாவின் மண் குடிகளை ரட்சித்தான். பாருங்க, அப்போ தாவீது நான் முன்னாடி சொன்னது போல தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதுமே பெலிஸ்தியர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். ஸோ பெலிஸ்தியர்களை வந்து அவன் சொல்ல போனால் பெலிஸ்தியர்கள் தாவீதை கண்டு பயந்தாங்க. அந்த அளவுக்கு தாவீதினுடைய வல்லமை பெருகி இருந்தது. கோலியாத்தை வீழ்த்தினது தொடங்கி அப்பொழுதுலிருந்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் தாவீதை கண்டு பயந்தாங்க. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம், 2 Samuel 5:17 அப்புறம் 25 வசனம். 2 Samuel 5:17-25. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். பாருங்க, தாவீது தான் வந்து இஸ்ரேல் மேல வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அவங்க பெலிஸ்தியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவனை தேடி அவனை கொன்று போடணும்னு சொல்லிட்டு தேடி வராங்க. 2 Samuel 2:17 அப்போ வந்து தாவீது தேவன் கிட்ட கேட்கிறாரு, இந்த பெலிஸ்தியர்களோட நான் யுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் சொல்றாரு, நீ போ, நான் உன்னோட இருக்கிறேன்றாரு. அப்படியாக அவர் துணிச்சலாக தைரியமாக இந்த பெலிஸ்தியர்களோட யுத்தம் செய்யும் பொழுது அதுல வந்து அவருக்கு வெற்றி கிடைக்குது. 25 அதே அதிகாரத்தில், கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தான். பாருங்க, கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் இல்லைங்களா. ஸோ பெலிஸ்தியர் பட்டணமான கேபா துவங்கி கேசேர் பட்டணம் வரைக்கும் வந்து முறியடித்தானும் தாவீது. அப்போ தாவீது வந்து ராஜாவாரான்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே பெலிஸ்தியரால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏனென்றால் ஏற்கனவே வந்து இந்த தாவீது தங்களுடைய யுத்த வீரனை கொன்று போட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில வந்து அநேக பெலிஸ்தியர்கள் வந்து மரித்து இருக்கிறாங்க. இப்பொழுது இவன் வந்து ராஜா வர ஆயிட்டான் அப்படின்னா நம்மள வந்து விட்டுற மாட்டான், நம்மள கண்டிப்பாகவே ஒன்றுமில்லாமல் அழித்துடுவான், இந்த தேசம் வந்து நம்மள மேற்கொண்டோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அவனை எப்படியாகுது யுத்தத்தில் அவனை தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெலிஸ்தியர்கள் இறங்கி வராங்க. அப்படி வரும் பொழுது இந்த தாவீது ராஜா அவன் முதல்ல எடுத்த உடனே வந்து யுத்தத்துக்கு போகாமல் அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கிட்ட வந்து கேட்கிறான், தேவனே இந்த யுத்தத்துக்கு நான் போலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்த ஆலோசனையின்படி தாவீது யுத்தம் செய்கிறாரு. அந்த யுத்தத்தில் அவர் வெற்றி சிறக்கிறாரு. அப்படி வெற்றி சிறக்கும் பொழுது இந்த பெலிஸ்தியரை எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் அவர் வந்து துரத்துறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் வந்து கேபால இருந்து கேசேர் வரைக்கும் இல்லைங்களா, அதுதானே சொல்றாங்க, கேபா துவங்கி கேசேர் மட்டும் என்ன செய்யறானா இவர் வந்து துரத்துறாரு இந்த பெலிஸ்தியர்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சரி, இந்த கேபா மற்றும் கேசேர் அப்படின்ற இந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது இந்த காசான்ற இந்த பட்டணத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பட்டணங்கள் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதாவது
கேபா மற்றும் கேசேர் அப்படின்ற இந்த இடம் இந்த காசான்ற இந்த பட்டணத்திலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கேசேர்ன்ற அந்த ஒரு பட்டணத்தை இன்றைக்கு வந்து இஸ்ரேல் தேசத்தில் அதை வந்து ஒரு நேஷனல் மியூசியம் பார்க்காக மாத்திட்டாங்க. இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு மியூசியமாக ஒரு நேஷனல் பார்க்காக அது வந்து இருக்கு. ஸோ இன்றைக்கும் அது வந்து இஸ்ரேல் தேசத்தில் இந்த கேசேர்ன்ற அந்த இடம் இருக்கு. அதனால யாராவது இஸ்ரேல் தேசத்துக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் நீங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பா அதன் மூலமாக சரித்திர காரியங்களையும் உங்களால தெரிந்து கொள்ள முடியும். அப்படியாக தாவீது இருந்த வரைக்கும் இந்த பெலிஸ்தியரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், காசாவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த தாவீது வைத்திருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ தாவீது மரித்ததுக்கு பிற்பாடு சுமார் 10ஆம் கிமு நூற்றாண்டில் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சாலமுன் வராரு. இந்த சாலமுன் என்ன செய்யறாரு அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து முதல்ல நடந்ததுனால இந்த பெலிஸ்தியர்களை தன்னுடைய ஆட்சி கீழாக கொண்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க 1 ராஜாக்கள் 4:21 1 ராஜாக்கள் 4:21 நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். பாருங்க, சோ தாவீதுனுடைய தாவீது வந்து பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தான். ஆனால் சாலமோன் வரும் பொழுது இந்த பெலிஸ்திய பட்டணங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அவன் வந்து கொண்டு வந்தான், தன்னுடைய ஆட்சியின் கீழாக கொண்டு வந்தான். இந்த பெலிஸ்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வல்லரசாக இருந்தவர்கள் கூட இப்ப சாலமோனுக்கு என்ன செய்யறாங்களா, காணிக்கைகளை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய வல்லமை பெருகி இருந்ததாக நாம் பார்க்கிறோம் சாலமோனுடைய காலகட்டத்தில். இதுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு ஒரு காரியமும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காசா பட்டணமும் சாலமோன் அதையும் வந்து கைப்பற்றி அதையும் வந்து ஆட்சி செய்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பாருங்க 24:1 1 ராஜாக்கள் 4:24 நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற சிப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகளை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. பாருங்க ஆசா மட்டும், ஆசான்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் காசான்ற பகுதிக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, அது வந்து ஆசான்றது. சோ அதனால வந்து சாலமோன் வந்து இந்த ஆசா, அதாவது ஆசா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காசா பகுதியையும் பெலிஸ்தீர்களுடைய பட்டணமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் இவன் வந்து ஆட்சி புரிந்தான் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரிய வருது. அப்போ தாவீது தொடங்கி தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால இவ்வளவு பெரிதாக இருந்த ஒரு வல்லரசாக திகழ்ந்த பெலிஸ்தியரை தாவீது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தான். ஆனால் சாலமோன் வரும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருந்ததுனால தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா இந்த சாலமோன் கையில் பெலிஸ்தியர்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறாரு. அப்பொழுது இந்த பெலிஸ்தியர்கள் சாலமோனுக்கு வந்து காணிக்கைகளை செலுத்துறாங்க, காசா பட்டணம் மக்கள் உட்பட, இல்லைங்களா. அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேலினுடைய கீர்த்தி பெருகியிருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சொல்ல போனால் இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்த ஒரு காலகட்டம்னா என்ன அப்படின்னா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சாலமோனுடைய அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ், ஆரம்ப காலகட்டத்தில் தான். ஏனென்றால் எல்லா இடத்திலும் சமாதானம் சாலமோனுக்கு இருந்தது. அதே போல அவன் ரொம்ப ஞானமாக ஆட்சி புரிந்ததுனால எல்லா ராஜாக்களோடும் அவன் வந்து கலந்திருந்தான். அதனால எல்லா ராஜாக்களும் அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தினாங்க. தேசம் வந்து எல்லா வகையிலும் வந்து வளர்ந்தது, கீர்த்தி பெற்றது. அதனால மக்களும் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதற்கு வந்து ஒரு அடித்தளமாக போட்டது. ஏனென்றால் பெலிஸ்தியரை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தேசத்தை ஒரே நாள்ல பெரிய அளவு வீழ்த்த முடியாது, இல்லையா. சோ ஆனால் அந்த பெலிஸ்தியர்களுடைய அழிவு அது எப்பொழுது இருந்து ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு சிறு வாலிபனாக தாவீது எப்பொழுது கோலியாத்தை முறியடிக்க தொடங்கினானோ அப்போத்திலிருந்து அவர்களுடைய அழிவு வந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம். சோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்றோம். என்ன பாடம் அப்படின்னா தாவீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறு பையனா இருந்தா கூட அவனுக்கு தேவன் மேல இருந்த அந்த ஒரு வைராக்கியம் அவனை மிகப்பெரிய ஒரு வல்லமையான ராஜாவாக அவனை மாற்றியது, இல்லைங்களா. அந்த காலகட்டத்தில் வல்லரசாக இருந்த அந்த பெலிஸ்தியர்களே இந்த சின்ன பையனை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவனுடைய கீர்த்தி பெருகிடுச்சுன்னு பார்க்கணும். அதற்கு காரணம் அவன் தேவன் மேல வைத்திருந்த அந்த வைராக்கியம், விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல் தான். அப்ப நாமும் வந்து அதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாடம் என்னவா இருக்கு அப்படின்னா நாம் தேவனுக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்து அவர் மேல வைராக்கியமாக இருக்கும் பொழுது நம்மையும் தேவன்
அநேக அதாவது நம்மையும் தேவன் உயர்வான இடத்தில் வைப்பாரு. நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை வந்து தேவன் உயர்த்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, இது பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலமோனுடைய காலகட்டம் அது வந்து அவன் கடைசியாக இருக்கும் பொழுது அவன் தேவனுக்கு மறுபடியுமாக எப்படி சவுல் கீழ்படியாமல் போறானோ அப்படியாக இந்த சாலமோனும் கீழ்படியாம போறாரு. அப்பொழுது மறுபடியுமாக என்ன ஆகுது, இந்த பெலிஸ்திய பட்டணம் அது அவர்களுடைய கையிலிருந்து அது இந்த தேசம் அவங்களை விட்டு போகுது. பெலிஸ்தியர்கள் மறுபடியுமாக ஒரு தேசமாக அவங்க பெரிய அளவு வல்லரசா இல்லை முன்னாடி போல, இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு தேசமாக அவங்க வந்து தனிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக அது வந்து பல ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கு. அப்பொழுது 8ஆம் நூற்றாண்டில், அதாவது கிமு 8ஆம் நூற்றாண்டில், எசேக்கியான்ற ஒரு ராஜாவினுடைய காலகட்டத்தில் இந்த பெலிஸ்தியரை தேவன் வந்து என்ன செய்யறாருன்னா எசேக்கிய ராஜாவுக்கு கொடுக்கிறாரு. அதாவது எசேக்கிய ராஜா வந்து பெலிஸ்திய தேசத்தை வந்து ஆட்சியெல்லாம் புரியல, ஆனால் அவங்க யுத்தத்தில் அவங்கள வந்து வெற்றி சிறக்கிறாரு இந்த எசேக்கிய ராஜா. பாருங்க, 2 ராஜாக்கள் 18:5 அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் சீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அவன் பெலிஸ்தரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலர்கள் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தமும் முறியடித்தான். பாருங்க, எசேக்கிய ராஜா தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனை போல ஒரு ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு தேவன் வந்து சொல்றாரு. அது மட்டுமல்லாமல் அவன் இன்னும் அநேக தேசங்களை தனக்கு கீழாக கொண்டு வந்தான். குறிப்பாக பெலிஸ்தியர் அப்படின்ற அந்த தேசத்தை காசா மட்டும் என்ன செய்யறாராம் இந்த எசேக்கிய ராஜா துரத்தி அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு தேவன் அவரோடு இருந்து அவருக்கு யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறாரு நம்ம பார்க்குறோம். ஸோ மறுபடியுமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் அது வந்து ஒரு வெற்றியின் தேசமாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த எசேக்கியா காலகட்டத்தில் தேவன் அவருக்கு வெற்றியை தராரு யுத்தங்களில், ஏனென்றால் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாரு. அப்ப இதுல நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, அந்த கீழ்ப்படிதலை நம்ம மறுபடியுமாக ஒரு பாடமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லைங்களா. எப்பெல்லாம் வந்து இஸ்ரேல் மக்கள் இல்லைன்னா ராஜாக்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ, அப்பெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு பெரிய தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்தை மேற்கொள்ள தேவன் அவங்களுக்கு உதவி செய்யறாரு. இதனால்தான் வந்து நீதிமொழிகள்ல நல்ல ஒரு வசனம் இருக்கு, அதாவது குதிரை யுத்த நாளுக்கு தயாராகும் ஜெயமும் கர்த்தரால் வரும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜெயத்தை கொடுக்கறது தேவன் தான் இல்லைங்களா. அதை வந்து எந்தெந்த இஸ்ரேல் ராஜாக்கள் புரிந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு, அவங்க வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்படி கீழ்ப்படியும் பொழுது தேவன் அவர்களுக்கு வெற்றியை தராரு. அதன் மூலமாக அது எவ்வளவு ஒரு பெரிய வல்லரசாக இருந்தாலும் இல்லைங்களா, அப்படிப்பட்ட தேசத்தை அப்படிப்பட்ட வல்லரசை தங்களுடைய ஆட்சியின் கீழ் தங்களுடைய ஆளுகையின் கீழ் தேவன் வந்து கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில இந்த எசேக்கியாவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால தேவன் இந்த பெலிஸ்தியரை அவருடைய கைக்கு கொடுக்கிறாரு, யுத்தத்தில் வெற்றி சிறக்க உதவி செய்யறாரு. காசா மட்டும் இந்த பெலிஸ்தியர்களை இந்த எசேக்கிய ராஜா துரத்தி அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதான் என்னன்னா 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 18:8 என்ன சொல்றாங்கன்னா, அவன் பெலிஸ்தியரை காசா மட்டும் அதன் எல்லைகள் பரியந்தமும் காவலாளர் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான நகரங்கள் பரியந்தம் முறியடித்தான் இல்லைங்களா. அந்த அளவுக்கு வந்து யுத்தத்தில் பெலிஸ்தியர்களை துரத்தி முறியடித்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியுமாக இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து மீறுதல்கள் செய்யறதுனால நமக்கு நன்றாகவே தெரியும், கிமு 720-722 இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் தேசத்தை தேவன் வந்து கிமு 722 குறிப்பாக இஸ்ரேல் தேசத்தை முற்றிலுமாக அழித்து போடுறாரு. அசீரியர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றுறாங்க இல்லைங்களா. கிமு 722 அசீரியர்கள் இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றுறாங்க. அப்பொழுது இஸ்ரேல் தேசம் என்னன்னா 2 நாடுகளாக இல்லைன்னா 2 தேசங்களாக வந்து பிரிந்திருக்கு. ஒன்று வட இஸ்ரேல்ன்றாங்க, இன்னொன்று தென் இஸ்ரேல் இல்லைங்களா, நார்தன் இஸ்ரேல்.
அப்புறம் சதன் இஸ்ரேல். ஸோ தென் இஸ்ரேல் சொல்லும் பொழுது அது யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்ததாக இருக்கு. மற்ற 10 கோத்திரங்களும் சேர்ந்தது தான் வந்து இந்த வட இஸ்ரேலாக இருக்கு. இந்த வட இஸ்ரேல் வந்து அசிரியர்களால் கிமு 722 இவங்க வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. இதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு கீழாக தான் காசா இருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கிமு 720 இந்த காசா அப்படின்ற இந்த பட்டணத்தை இந்த அசிரியர்கள் கைப்பற்ற தொடங்குறாங்க இல்லைங்களா. அப்போ இந்த காசான்ற பட்டணம் வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் கிமு 722 இஸ்ரேல் தேசத்தை வட தேசமாக இருந்த இஸ்ரேல் கோத்திரங்களை அசிரியர்கள் கைப்பற்றுறாங்க. அதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு 720 இந்த அசிரியர்கள் காசா பட்டணத்தையும் கைப்பற்றினதாக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதுல நம்ம ஒரு காரியத்தை நம்மளால கவனித்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வல்லரசாக எந்த நாடு உருவாயிடுச்சு, அசிரியான்ற ஒரு தேசம், ஒரு வல்லமையான ஒரு தேசம் உருவானதாக நாம் வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ இப்படியாக வந்து காசான்ற இந்த பட்டணம் இது தொடக்கத்திலிருந்து இந்த அதாவது கிமு 720 வரைக்கும் பல தேச குறிப்பாக இஸ்ரேல் கீழே வந்து அது வந்து கை மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் கிமு 720 இந்த காசான்ற இந்த பட்டணம் அது அசிரியர்கள் கையில போகுது. இதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரித்திரத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த காசான்ற இந்த பட்டணம் பல தேசங்கள் அவங்க வந்து இந்த பட்டணத்தை ஆட்சி செய்திருக்கிறாங்கன்றது நமக்கு தெரிய வருது. அப்படி ஆட்சி செய்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதுல யாரெல்லாம் அடங்குவாங்க அப்படின்னா, எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், மேதோ பர்ஷியர்கள், அப்புறம் கிரேக்க தேசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேச மக்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த காசா பட்டணத்தை இதற்கு பிற்பாடு ஆளுகை செஞ்சிருக்காங்க. ஸோ அதை குறித்து நம்ம வந்து இப்போ பேசணும்னா இடம் பத்தாது. ஏனென்றால் ஒவ்வொரு தேசமும் எப்படி கைப்பற்றினாங்க, எப்படி ஆளுகை செய்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பதிவு இருக்கு. மேபி நமக்கு நேரம் இருக்கும் பொழுது அதை வந்து ஒரு தனி ஒரு பைபிள் ஸ்டடியா நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது எல்லாமே வந்து சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியாக இருக்கு. ஆனால் இதுல வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் படிக்கும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பெர்ஷியர்கள் வந்து காசாவை ஆட்சி செய்யும் பொழுது அந்த காசா பட்டண மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். ஏனென்றால் நமக்கு நன்றாகவே தெரியும், பெர்சிய தேசத்திலிருந்து வந்தவர் தான் கோரேஸ். ஸோ கோரேஸ் வந்து ரொம்ப மன இறக்கம் உடையவர் இல்லைங்களா. நிறைய இந்த ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம், மனிதாபிமான உரிமை சட்டங்கள் எல்லாம் போட்டது வந்து இந்த கோரேஸ் தான். அதனால இந்த கோரேஸ் காலகட்டத்தில் நிச்சயமாகவே இந்த காசா பட்டண மக்களுக்கு நல்ல ஒரு சமாதானம் கிடைச்சிருக்கும். ஆனால் அதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காசா பட்டணத்தை வந்து அலெக்சாண்டர் த கிரேட் இல்லைங்களா, அலெக்சாண்டர் அந்த ஒரு மாவீரன் வந்து கைப்பற்றுறாரு. அதற்கு பிற்பாடு வந்து அவர் மரித்ததுக்கு பிற்பாடும் இந்த இடம் வந்து கிரேக்கர்களுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் இருந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ சொல்ல போனால் காசான்ற அந்த ஒரு பட்டணம் பல கலாச்சாரங்கள், பல தேசங்களுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் இருந்ததுனால அந்த மக்கள் மத்தியிலும் வந்து பல கலாச்சார மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு. அலெக்சாண்டர் த கிரேட் வந்து அவருக்கு பிற்பாடு அது கிரேக்கர்களுடைய ஆளுகையாக இல்லைன்னா கிரேக்கர்களுடைய ஆளுகை கீழாக இந்த இடம் போனதுனால அந்த இடத்தில் வந்து நல்ல, ஏன்னா அந்த காலகட்டத்தில் கிரேக்கர்கள் வந்து ஞானவான்களாக கருதப்பட்டாங்க. எனவே வந்து இந்த காசான்ற இந்த பகுதி வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிரேக்கர்கள் காலகட்டத்தில் எல்லா வகையிலும் வந்து அவங்க வந்து நல்ல சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது மதத்தின் வழியாகவும் சரி, அதே போல மற்றபடியாக இருக்கக்கூடிய மற்ற தத்துவங்கள் வழியாகவும் சரி, அவங்களை பார்க்கும் பொழுது அவங்க வந்து சிறந்து விளங்கினார்கள். அதாவது சொல்ல போனால் நல்ல கேள்வி கேட்கக்கூடிய மக்களாக, நல்ல திங்க் பண்ணக்கூடிய ஞானவான்களாக இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து விளங்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, இதற்கு நடுவில் இன்னும் நிறைய சரித்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை. அதனால நான் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடா நான் வந்து போயிடுறேன். ஸோ இப்போ இதற்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, கிபி 1st century இந்த காசான்ற இந்த பகுதியை வந்து ரோம சாம்ராஜ்யம் கைப்பற்ற தொடங்குது. அது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 63 இல்லைங்களா, கிபி 63 இந்த காசான்ற இந்த பகுதியை வந்து ரோம சாம்ராஜ்யம் கைப்பற்ற தொடங்குது. அதற்கு பிற்பாடு இந்த ரோமர்கள் தான் வந்து இந்த காசான்ற பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்பொழுது நம்ம புதிய ஏற்பாட்டில் இந்த காசான்ற பகுதியை குறித்து பார்க்கும்பொழுது எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது எந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா,
அப்போஸ்தலர் 8 அதிகாரத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அப்போஸ்தலர் 8 நமக்கு தெரிந்தபடி என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது பிலிப்புன்ற ஒரு சுவிசேஷகர் அவர் எருசலேமில் நடந்த அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் எருசலேம்ல இருந்து அவர் எங்க வர்றாரு, சமாரியாவுக்கு வர்றாரு. இப்ப சமாரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறாரு. அப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதனால எருசலேம்ல இருந்து அவர் வந்து சில அப்போஸ்தலர்களை அழைக்கிறாரு, இல்லைங்களா, பேதுருவையும் இன்னொரு அப்போஸ்தலரையும் அழைக்கிறாரு. அப்படியாக அவங்க வந்து ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு பிற்பாடு பிலிப்பும் மற்ற அப்போஸ்தலர்களும் எருசலேம் வந்து போறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவனுடைய தூதன் வந்து இந்த பிலிப்பு கிட்ட என்ன சொல்ற அப்படின்னா, நீ வந்து எருசலேம்ல இருந்து காசாவுக்கு செல்லுகின்ற வழியாக ஒரு பாலைவனம் இருக்கு, ஒரு வனாந்தரம் இருக்கு, அந்த வழியா நீ வந்து போ அப்படின்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு தேவனுடைய திட்டத்தை நம்மளால பார்க்க முடியுது. ஏனென்றால் அப்படியாக பிலிப்பு வந்து அந்த வனாந்திர வழியாக செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு மந்திரி, இல்லைங்களா, எத்தியோப்பிய மந்திரி வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய அந்த சாரியட்ல, இல்லைங்களா, குதிரை அந்த இதுல வந்து அந்த வண்டியின் மேல உட்கார்ந்து கொண்டு அவர் வந்து வேதத்தை, ஏசாய புத்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறாரு. பாருங்க, அப்போஸ்தலர் 8:30-31. அப்பொழுது பிழைப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டார். அவன் வாசித்த வேத வாக்கியமோ என்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மயிர் கத்திரிக்கனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து விடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. பாருங்க, சோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நமக்கு தெரிந்தபடி ஏசாய 53 அதிகாரத்தை குறித்து வந்து பேசுறாங்க. கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மரணத்தை குறித்து, அவர் வந்து இரட்சகராக இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனை கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு காரியத்தை குறித்து இந்த மந்திரி வந்து படித்திருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பிலிப்பு வந்து இந்த ஒரு காரியத்தை அவர் வந்து கேட்கிறாரு. அப்போ அதற்கான விளக்கத்தை அவருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ நான் முன்னாடியே சொன்னது போல, இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேமில இருந்து காசா செல்லுவதற்கான வழியில் செல்லக்கூடிய அந்த இடத்தில் ஒரு பாலைவனம் இருக்கு, ஒரு வனாந்திரம் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த மந்திரி வந்து உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு இருக்காரு. அதை வேணா வாசிக்கலாம், 26 அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றார். இல்லைங்களா, போதும். சோ அப்ப வந்து என்ன சொல்றா, காசா, எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ அப்படின்றார். சோ அதனால எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகின்ற அந்த வழியில ஒரு வனாந்திரம் இருக்கு, அந்த வனாந்திர வழியாக நீ வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்படி போகும் பொழுதுதான் இந்த மந்திரியை வந்து அவர் சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் பொழுது அவர் ஏசாய புத்தகத்தை எடுத்து தியானித்துட்டு இருக்கிறாரு. அப்ப பிலிப்பு அந்த மந்திரிக்கு அந்த ஏசாய புத்தகத்தை எடுத்து சொன்ன உடனேயே, ஏசாய புத்தகத்தை எடுத்து சொல்வது மட்டுமல்லாமல், அந்த ஏசாய புத்தகத்தில் சொல்லப்படுவது அது கிறிஸ்து தான், இந்த கிறிஸ்து தான் நமக்காக இந்த பூமியில் வந்தாரு, அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பு இருக்கு, அதனால நம்ம இப்ப அவரை வந்து பின்பற்ற தொடங்கும் பொழுது நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு தேவனுடைய திட்டத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த மந்திரி என்ன செய்யறாரு, அவரு உடனே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார், இல்லைன்னா அர்ப்பணிக்கிறாரு. உடனே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, நான் ஏன் இந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மந்திரி சொல்லும் பொழுது பிலிப்பு வந்து சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாருன்ட்டு நம்ம பாக்குறோம். பாருங்க, அப்போ சிலர் 8:38 இருந்து வாசிங்க. அப்போ சிலர் 8:38 ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனார். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு
வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார். பாருங்க, பிலிப்பு வந்து ஞானஸ்நானம் கொடுத்த உடனே கர்த்தருடைய ஆவி அவரை தூக்கி எங்க கொண்டு போய் வச்சிருச்சான், எந்த இடத்துல இருந்தாராம், அவர் வந்து ஆசுவத்தில் காணப்படுறாரு. ஸோ சொல்ல போனால் இந்த இடத்துல இருந்து ஆசுவத் வந்து சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். ஏனென்றால் காசா பகுதியிலிருந்து ஆசுவத் வந்து ஒரு 38 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிலிப்பு வந்து இந்த மனிதனுக்கு இந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனேயே தேவனுக்கு நன்றா தெரியும் பிலிப்பால வந்து ரொம்ப தூரம் வந்து போக முடியாது அப்படின்ட்டு. அதனால வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவன் வந்து இந்த பிலிப்புவை அவர் வந்து ஆசுவத்தில் காண வைக்கிறாரு. இந்த ஆசுவத் வந்து காசா பகுதியிலிருந்து சுமார் 38 இல்லைன்னா 39 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியாக வந்து இந்த காசா பகுதியில் ஒரு வனாந்தரம் இருந்திருக்கு. அந்த வனாந்தரத்தில் இந்த ஒரு மந்திரி வந்து தேவனுடைய புத்தகமா இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன புத்தகமா இருக்கக்கூடிய ஏசாய புத்தகத்தை தியானித்து இருக்கிறாரு. அந்த வழியாக பிலிப்பு வந்து போகணும்னு சொல்லிட்டு தேவதூதனால் அவருக்கு வந்து அறிவுறுத்தப்படுது. அதனால அவர் போறாரு. அப்படி சென்று அந்த மனிதனுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்றாரு. அப்படியாக சொல்வதன் நிமித்தமாக அவர் ஞானஸ்நானம் இருக்கிறாரு. அப்படி எடுத்த உடனேயே பிலிப்பு அந்த இடத்துல இருந்து மறைந்து, அந்த வனாந்திர இடத்துல இருந்து மறைந்து அவர் ஆசுவத் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து காணப்படுறாரு. அந்த ஆசுவத் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடம் காசாவிலிருந்து சுமார் 38 இல்லைன்னா 39 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இதற்கு பிற்பாடு வந்து பிலிப் என்ன செய்யறாருன்னா, இன்னும் சில பட்டணங்களுக்கு எங்கெல்லாம் போறாரோ எல்லா இடங்களிலும் இவர் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து செல்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். சரி, இதற்கு பிற்பாடு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாகவே தெரியும், முதலாம் நூற்றாண்டில் இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் ஒரு வல்லமையான ஒரு சாம்ராஜ்யமாக இருந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். நிச்சயமாகவே அது வந்து ஒரு வல்லமையான சாம்ராஜ்யம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழாக தான் எல்லா தேசங்களும் இருந்தது, இஸ்ரேல் தேசம் உட்பட இல்லைங்களா. இஸ்ரேல் தேசத்தையும் இந்த ரோம சாம்ராஜ்யம் தான் தன்னுடைய வல்லமை கீழாக கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியாக காசா பகுதியும் இவருடைய வல்லமை கீழாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க வந்து இஸ்ரேல் தேச மக்களுக்கு வந்து இந்த ரோமர்கள் தங்களை ஆளுகை செய்வது அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த ரோமர்களுக்கு விரோதமாக அவங்க வந்து இது பண்றாங்க, எழும்புறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட யுத்தம் செய்வதற்கும் அவங்க வந்து தயாரா இருக்கிறாங்க. அப்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரித்திரத்தின் நிகழ்வின்படி கிபி 66 என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எருசலேம் மக்கள் இந்த இல்லைன்னா யூத மக்கள் இந்த காசா பட்டணத்தை கொளுத்தினார்கள் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதன் மூலமாகவே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரோமர்கள் வந்து இந்த எருசலேமை இல்லைன்னா யூத ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு யுத்தத்தை தொடங்குவதாக நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படியாக இந்த காசா பட்டணம் வந்து கிபி 66 அது வந்து அழிக்கப்படுது இல்லைங்களா. ஸோ சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த யூத ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, காசா பட்டணத்திற்கு சென்று அதை வந்து எரிக்கிறாங்க. அப்படி எரித்தாலும் இந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த காசா பட்டணத்தை மறுபடியும் அதை வந்து சீரமைத்து மறுபடியும் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அதை ஒரு நல்ல ஒரு இடமாக அதை மாற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இப்ப புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது இதுல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு காரியமும் இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் நமக்கு வந்து தெரிய வருது. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது இந்த பெலிஸ்தியர்கள் யார், அதாவது காசா பட்டணத்தில் இருந்தவங்க வந்து பெலிஸ்தியர்கள் நம்ம நிறைய சொல்லியிருந்தேன். இந்த பெலிஸ்தியர்கள் யாருன்னு நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வந்து தொடக்கத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்க கப்தோரியர் அப்படின்ற ஒரு இன மக்களாக இருக்கிறாங்க. இந்த கப்தோரியர் எந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இவங்க வந்து கிரேத்தா அப்படின்ற ஒரு தீவிலிருந்து இல்லைன்னா அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து கடற்கரை பகுதியிலிருந்து வந்த மக்கள் தான் இந்த கப்தோரியன் சொல்லிட்டு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கடற்கரை பகுதி இல்லைன்னா இந்த கப்தோரியர் இருந்த அந்த கடற்கரை பகுதி எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதற்கு வந்து சில வல்லுநர்கள் சரித்திர வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கிரேத்தா அப்படின்ற தீவு பக்கத்தில் இருந்த ஒரு இடமாக இல்லைன்னா அந்த இடத்திலிருந்து வந்த மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அப்போ இந்த கப்தோரியர் அப்படின்ற இந்த இன மக்கள் அவங்க எங்க இருந்து தான் வந்திருக்காங்க, இந்த கிரேத்தான்ற ஒரு தீவுல இருந்து வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம புதிய ஏற்பாட்டை பார்த்தால் இந்த கிரேத்தான்ற தீவு வந்து சில காரியங்களுக்கு அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாக இருக்கு, அது ஒரு தீவாக இருக்கு. சொல்ல போனால் அந்த இடத்தில் ஒரு சபையும் கிறிஸ்துவனுடைய சபையும் இருந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ அதற்கான சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். முதலாவது வந்து வாசிப்போம்,
எரேமியா 47:4 எரேமியா 47:4 பெலிஸ்தரை எல்லாம் பாழாக்கவும் தீருவுக்கும் சீதோனுக்கும் மீதியான சகாரை எல்லாம் சங்காரம் பண்ணவும் வருகிற நாளிலே இப்படியாகும். அப்தோர் என்னும் கடற்கரையான தேசத்தாரில் மீதியாகிய பெலிஸ்தரையும் கர்த்தர் பாழாக்குவார். பாருங்க, கப்தோர் என்னும் கடற்கரை தேசம் சொல்றாங்க இல்லைங்களா. அந்த கடற்கரை வந்து அது கிரேத்தா அப்படின்ற அந்த தீவு பக்கத்தில் இருந்த ஒரு இடம்தான். அந்த அந்த இடத்தில் வசித்து வந்த ஒரு கூட்ட மக்கள் தான் இந்த கப்தோரியர். அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து அந்த கடற்கரை பகுதியில இருந்து தான் அவங்க எங்க வராங்க, காசான்ற பகுதிக்கு வந்து அங்க இருந்த ஆவியரை துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம், ஆமோஸ் 9:7. ஆமோஸ் 9:7. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்திரரை போல் இருக்கிறீர்கள் அல்லவா அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் இருந்தும் பெலிஸ்தரை கப்தோரில் இருந்தும் சீரியரை கீரியில் இருந்தும் கொண்டு வரவில்லையோ. பாருங்க, பெலிஸ்தியரை கப்தோரில் இருந்தும் நான் கொண்டு வரவில்லையோ அப்படின்றாரு இல்லைங்களா. பல தேசங்களை சொல்றாரு, இஸ்ரேல் தேசத்தை வந்து எகிப்துல இருந்து நான் எப்படி கொண்டு வந்தனோ அப்படியாக வந்து பெலிஸ்தியரை, சொல்ல போனால் அந்த இடத்துல அதாவது இந்த கப்தோரியர் தங்களுடைய தேசத்துல இருந்து அவங்க வந்து வெளியே வந்ததே வந்து தேவனுடைய சித்தம் அவருடைய செயல் அப்படின்னு சொல்றது போல இருக்கு. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கப்தோர் அப்படின்ற இந்த கூட்ட மக்கள் இவங்க கடற்கரை பகுதியாக கருதப்படக்கூடிய கிரேத்தா இந்த பகுதியில இருந்து வந்த மக்களாக அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்ப 1-ஆம் நூற்றாண்டில் அதாவது கிபி, இப்ப நம்ம வந்து கிபிக்கு வந்துடலாம். கிபி 1-ஆம் நூற்றாண்டில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப அப்போஸ்தலர் பவுல் இத்தாலி பகுதிக்கு அவர் வந்து அவரும் சரி அவரோடு கூட இன்னும் சிறை மக்கள் இன்னும் அதாவது கைதியாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து கப்பல்ல வந்து போயிட்டு இருக்காங்க, படகுல போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும் பொழுது சில காரணங்கள் நிமித்தம் அவங்க எந்த தீவுல போய் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கிரேத்தா தீவுல போய் அவங்க வந்து இருப்பதாக வசனம் சொல்லப்படுது. பாருங்க, அப்போஸ்தலர் 27:1 அப்போஸ்தலர் 27:1. நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகோஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியோ என்னும் பேர் கொண்ட 100 அதிபதியிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்புறம் 7 காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட கீனிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். இல்லைங்களா, சோ கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். சோ இந்த கிரேத்தா தீவுல வந்து ஒரு ஒரு ஹார்பர் இல்லைங்களா, ஒரு ஹார்பரும் இருந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப இந்த கிரேத்தா தீவுக்கு வந்து இந்த அப்போஸ்தலர் பவுல் வந்து போயிருக்கிறாரு. ஸோ சில காரணங்கள் நிமித்தம், அதாவது காற்று அதிகமா வந்ததுனால உடனே ஒரு எமர்ஜென்சி லேண்டிங்கா வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த கிரேத்தா தீவுக்கு வந்து போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அப்படியாக வந்து இந்த கிரேத்தா தீவு வந்து புதிய ஏற்பாட்டில் அது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இந்த கிரேத்தா தீவுல இருந்துதான் சொல்ல போனால் இந்த பெலிஸ்தியர்கள் வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சரித்திரத்தில் சில சில சரித்திர வல்லுநர்கள் சில பதிவுகள் இருப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் வேதாகமத்திலும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக 1-ஆம் நூற்றாண்டில் இந்த கிரேத்தா தீவை குறித்து பதிவுகள் இருப்பது அது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலாக ஒரு விஷயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேத்தா தீவுல வந்து என்னன்னா ஒரு சபையும் இருக்கு. அந்த சபையில வந்து இந்த தீவு வந்து இந்த கிரேத்தா தீவுன்றது வந்து கிரேக்க தேசத்தின் ஒரு இடமாக இல்லைன்னா கிரேக்க பகுதியாக இருக்கு. ஸோ அதனால அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து பெரும்பாலாக இருந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா கிரேக்க மக்களாக இருக்கிறாங்க. இந்த தீவுல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ சில பவுல் வந்து தீத்துன்ற ஒரு இளைஞரை வந்து விட்டுட்டு அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையில் மூப்பர்களை வந்து தெரிந்து கொள்வதற்கு அவரை வந்து நியமிக்கிறார். பாருங்க, தீத்து 1:5 தீத்து 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும்
உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். இல்லைங்களா, தீத்து பத்தி சொல்றாரு, நீ வந்து பட்டணங்கள் எல்லாவற்றிலும் நீ வந்து மூப்பர்களை வந்து நீ இது பண்ணணும், மூப்பர்களை வந்து நியமிக்கணும்னு சொல்வதற்காக உன்னை வந்து நான் கிரேத்தா தீவுல வந்து விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த கிரேத்தா தீவுல வந்து பவுல் யாரை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, தீத்துன்ற ஒரு இளைஞரை வந்து விட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஏனென்றால் அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த சபையில் மூப்பர்களை நியமிப்பதற்காக விட்டு வந்திருக்கிறாரு. இப்ப அந்த அப்படி அவர் அந்த கடிதத்தை தீத்துவுக்கு எழுதும் பொழுதுதான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக ஒருவர் வந்து இருக்கணும், மூப்பராவதற்கு இல்லைங்களா, சபையில வந்து ஒருத்தர் மூப்பரா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகளோட இருக்கணும் அப்படின்ற சில வழி முறைகளையும் சில அறிவுரைகளையும் வந்து தீத்துவுக்கு வந்து பவுல் கொடுப்பதாக பார்க்கிறோம். அதே போல அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் வந்து இந்த கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய மக்களை குறித்து கொஞ்சம் கடுமையாக பேசுறார் இல்லைங்களா. பாருங்க 11:12, தீத்து 11:11-12. அவர்களுடைய வாய் அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்த தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசி ஆனவனை சொல்லி இருக்கிறான். இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் இல்லைங்களா. சோ கிரேத்தா தீவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த ஒரு புலவரே வந்து என்னன்னா அவங்களை குறித்து தவறாக பேசி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பவுல் வந்து ஒரு உதாரணமாக எடுத்து காண்பிப்பதாக நாம் வந்து பார்க்கிறோம். அதனால வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சபையில் இருந்த மக்கள் வந்து கொஞ்சம் எதிர்ப்புள்ள மக்களாகவும் அதாவது சத்தியத்திற்கு கொஞ்சம் எதிர்ப்பாக செயல்பட்ட மக்களாகவும் இருக்கிறாங்க. சோ கீழ்படியாத மக்களாகவும் இருப்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் என்ன சொல்றேன்னா, தீத்துவ பார்த்து நம்ம வந்து இவங்களோட வாய் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீ புத்திமதியை சொல்லு, எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதாக நாம் வந்து பார்க்கிறோம். சோ இப்படியாக இந்த கிரேத்தா தீவை குறித்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலும் வந்து புதிய ஏற்பாட்டில் இருப்பதாக நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. இந்த கிரேத்தா தீவு வந்து 1-ஆம் நூற்றாண்டில் இது கிரேக்கர்களுடைய இந்த ஒரு ஒரு பட்டணமாக கிரேக்கர்களுடைய ஆதிக்கமாக இருந்ததாக நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த கப்தோரியர்ன்றவங்க வந்து இந்த இடத்துல இருந்து வராங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பிலிஸ்திய தேசத்தோடு இணைந்த ஒரு கூட்டமாக இருந்தாங்க. அவங்க அந்த இடத்திலிருந்து அவங்க என்ன ஆறாங்க, அவங்க காசான்ற பகுதிக்கு அந்த ஆவியரை அவர்கள் துரத்தி விட்டு அவர்கள் ஒரு தனி தேசமாக ஒரு வல்லமையான ஒரு தேசமாக பிலிஸ்தியர்கள் வந்து உருவெடுக்க தொடங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதற்கு பிற்பாடு வந்து பல தேசங்களுக்கு கீழாக அவங்க வந்து குறிப்பாக கிமு 720 பிற்பாடு பல தேசங்கள் அவர்களை வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. யாரை தொடங்கி அப்படின்னா அசிரியர்களை தொடங்கி அதற்கு பிற்பாடு எல்லா தேசங்களும் அவர்களை வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. கிபி 1-ஆம் நூற்றாண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிபி 1-ஆம் நூற்றாண்டில் இந்த காசான்ற இந்த பட்டணம் வந்து ரோமர்களுடைய ஆட்சியின் கீழாக இருக்கு. கிபி 66 யூதர்கள் காசா பட்டணத்தை எரிக்கிறாங்க. அப்படி எரித்தாலும் ரோமர்கள் அதை மறுபடியும் சீரமைத்து அதை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பட்டணமாக பல நூற்றாண்டுகள் அவங்க வந்து கொண்டு செல்வதாக நாம் பார்க்கிறோம். இதுல நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்த காசான்ற இந்த ஒரு பட்டணம் வந்து மிகவும் மற்ற தேசங்களால் கைப்பற்றப்பட்ட ஒரு பட்டணமாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. சோ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த பட்டணத்தை வந்து பல தேசங்கள் பல இன மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, இதன் மேல வந்து ஆதிக்கம் செலுத்தி சொல்ல போனால் எல்லா வகையிலும் கீழ்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இந்த காசா பட்டணம் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் இல்லைங்களா. இந்த காசா பட்டணத்தின் மேல என்னுடைய நியாய தீர்ப்பு எப்பொழுதுமே இருக்கும்னு சொல்லிட்டு தேவன் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பாருங்க 1:6-7 1:6-7 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், காசாவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமீர் இடத்தில் ஒப்புவிக்கும்படி முழுவதும் சிறையாகினார்களே.
ஆசாவின் மதுகளுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். பாருங்க, அப்ப என்ன சொல்றாருன்னா, தேவன் வந்து என்னுடைய நியாய தீர்ப்பை நான் திருப்ப மாட்டேன், என்னுடைய நியாய தீர்ப்பு எப்பொழுதுமே இந்த காசா மேல இருந்து கொண்டேதான் இருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை, முக்கியமான ஒரு கோபாக்கினையை தேவன் இந்த இடத்தின் மேல கொடுக்கிறாரு. இதனாலதான் இந்த இடம் வந்து பல தேசங்களுக்கு கீழாக தொடர்ந்து அது வந்து ஆதிக்கம் செலுத்தப்பட்டு, தொடர்ந்து அது நியாய தீர்ப்புக்குள்ளாக, தொடர்ந்து பல தேசங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அது வந்து இருக்கு. அதற்கு காரணம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த இடத்தின் மேல இருக்கு. ஏன் வந்து இந்த அளவுக்கு தேவன் வந்து இந்த தேசத்தின் மேல, இல்லைன்னா இந்த பட்டணத்தின் மேல கோபம் செலுத்துறார் அப்படின்னா, அதற்கான விளக்கங்களை நம்ம வந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இதே போல இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதே போல காசாவை குறித்து இதற்கு பிற்பாடும் சில சரித்திர பதிவுகள்லாம் இருக்கு, அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னவா இருக்கு அப்படின்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவ்வளவு வல்லமையா இருக்கு. தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா அதை வந்து நிச்சயமாக அவர் செயல்படுத்துகிறவரா இருக்கிறாரு. குறிப்பாக நம்ம வந்து பாபிலோன் அப்படின்ற ஒரு தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அந்த தேசத்தை நான் அழிப்பேன், இனிமேல் வந்து அதை வந்து யாருமே சீர் எடுத்து அமைக்க முடியாத அளவுக்கு அது எப்பவுமே எழும்பப்படாத ஒரு இடமாக, அது பாழாக்கப்பட்ட இடமாக போயிடும்ன்றாரு. அப்படி சொல்லப்பட்ட அந்த ஒரு தீர்க்க தரிசனம் அது இன்றளவும் அது வந்து நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கு. அதே போல இந்த காசாவை குறித்து சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நியாய தீர்ப்பை நான் மறுபடியும் என்ன செய்ய மாட்டேன், நான் திருப்ப மாட்டேன். அந்த என்னுடைய நியாய தீர்ப்பு தொடர்ந்து வந்து இந்த காசா பட்டணத்துல இருக்கும் அப்படின்றத தேவன் சொல்றாரு. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சரித்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த காசா மேல தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கு. அதாவது அவருடைய மற்ற தேசங்கள் இந்த காசான்ற அந்த பட்டணத்தை வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. சொல்ல போனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆதிக்கம் இருப்பதாக நம்ம வந்து பார்க்கிறோம். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாடம் என்ன அப்படின்னா, தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு வைராக்கியமாக இருக்கு. அப்படியாக ராஜ்யத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது தேவன் என்ன சொல்றாருன்னா, இதோ புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன்றாரு. அப்ப நிச்சயமாகவே அந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நிச்சயமாக நிறைவேறும் இல்லைங்களா. அந்த ராஜ்யத்தினுடைய அருகாமையில் நம்ம இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இல்லைனா அதனுடைய அருகாமையில் இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வந்து இந்த தீர்க்க தரிசனங்கள் மேல இன்னும் வந்து நம்பிக்கை வைத்து, இன்னும் வைராக்கியம் வைத்து, இன்னும் அதிகமாக தேவனுடைய பணிகளில் ஈடுபடுவதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் விசுவாசத்தில் பெருகின மக்களாக இருந்து நாம் ரட்சிக்கப்படுவோம். அதன் மூலமாக தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். அதனால் பார்த்து இந்த காரியங்களை நீங்க தியானிங்க. நிச்சயமாகவே தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு புரிதலையும் தெளிவையும் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.